வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ் பாய் ஃபோனர்னா தமிழ். என்ன விக்கி, நீ கை ரொம்ப தூரம் உள்ளலாம் வரல. இல்லை, அப்படி மூஞ்சி வரைக்கும்லாம் வருமே. ஆமாம், அது வந்து ஒரு வாட்டி அட்டாக் பண்ணி ஆண்டவரோட மூக்கில் அடிபட்டுருச்சு. அதனால அப்படியே இந்த ரேடியஸ் ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் வந்து பர்த்டே செலிப்ரேஷன், ரேவ் பார்ட்டிஸ், ஸோ ஜாலியாக அவர் என்ஜாய் பண்ணிட்டு இப்போ டயர்டாக இருக்காரு. அதனால இன்னைக்கு ரெஸ்ட். உனக்கு ஜப்பான்னு சொன்னா நீ இந்த மாதிரி ஏதோ ரேவ் பார்ட்டின்னு சொல்லி போறீங்க. தாய்லாந்து போயிட்டு வந்தா தாய்லாந்து யாட்ல ஜாலியா இருந்துட்டு வந்து உல்லாசமா சீக்ரெட் மிஷன் எல்லாம் ரிவீல் பண்ண கூடாதுன்னு சொன்னதை மறந்துட்டியா? இது வந்து அவனோட பர்சனல் லைஃப். ஓ, அதனால அது சரி. ஓகே, சரி. சிஎம்எஃப் ஃபோன் ஒன் டிமென்சிட்டி 7300 5G, 8GB RAM, 16GB சொல்லுவாங்க. அப்போ 20,000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 20,000 ரூபாய் இதுக்கு ஃபோன் 2A வந்துட்டு போயிடலாமே. 120,000 அப்புறம் திடீர்னு வந்து நாங்க ஆஃபர் ப்ரைசஸ் எல்லாம் கொடுக்குறோம் சார், 13,000 கிடைக்கும் சொன்னா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இங்கே இந்த டிமென்சிட்டி 7300 யார் ப்ரமோட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ட்விட்டரில் பயங்கரமான சண்டை போட்டு, அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, தெரியாது. ஆமாம் ஆமாம், 7300 வந்து வேற லெவல் பாருங்க. மற்றெல்லாம் வந்து இதுவாயிடுச்சு. ஸோ 6Gen 1 6.95, நீங்கள் சொன்னதில் எதை பற்றி நிறைய இருந்தது? குற்றம் சுமத்துறாங்க. அதெல்லாம் இந்த குற்றத்தை வந்து நான் இது வந்து அவங்க அபிஷியலா வந்து போட்டது. யார் மீடியா டெக் போட்டதா? இந்த பெஞ்ச் மார்க் வந்து அவங்க போட்டது. ஆனா அவங்க சோசியல் மீடியால அவங்க ப்ரமோட் பண்றதெல்லாம் இந்த இதை வச்சுதான். இந்த இது இது வந்து 4 nanometer, இது வந்து மத்ததெல்லாம் விட வந்து பவர் எஃபிஷியன்டா இருக்கும். ஸோ இதுல என்னன்னா எஸ்கே ஆல்ரெடி வந்து எஸ்கே ஐனிக்ஸோட இதுதான் இருக்கும் அப்படின்ட்டு ரிவீல் பண்ணிருக்காங்க. சப்ளை பண்றாங்க. ஸோ 8GB RAM, அப் டு 8GB RAM பிளஸ் 8GB வர்ச்சுவல் RAM, 16GB RAM அப்படின்னு தான் இவங்க போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஜெரிரிக் வீடியோல இதை தான் காமிச்சிருக்காங்க. இப்போ புதுசு வந்து 5000 mAh பேட்டரி, டெய்லி ஏதாவது வீடியோ போடுவாங்களா? நேத்து வீடியோல வந்து 5000 mAh பேட்டரி அப்படினு. ஏய், நிறைய பேர் புடிச்சிருக்கா? 76 லைக்ஸ், 11 டிஸ்லைக்ஸ் தான் பா. அதான் சியா குறச்சினா எல்லாரும் பிடிக்குங்க. ஆனா ஆல்ரெடி கம்முன் இருந்திருக்கணும், எல்லாரும் பிடிக்கும்னு இந்த கம்முன் இருந்திருக்கணும். இப்படி ப்ரமோஷன் பண்ணியே வெறுக்க வச்சிருவாங்க. என்ன பண்றதுங்க, விக்கிய கூப்பிடாம டெக்னிக்கல் குருஜி எல்லாம் கூப்பிடுறாங்க. குருஜி எல்லாம் ஒண்ணுமே இல்ல, எவ்வளவு கூப்பிடுறாங்க. கால் பை அடுத்து நான் தான் கூப்பிட்டு இருக்கேன். கால் பை கால்ல கிடப்பேன். சிஎம் போன் ஃப்ரீயா கொடுத்தா உண்மையை சொல்லு. அடுத்து விஐ வோடபோன் ஐடியாவும் ஹைக் பண்ணிட்டாங்க. 20% ஹைக். 5G இல்லாம கலப்பு படத்துல வர மனோபால அமரி இது. போட்டி இவங்க ரெண்டு பேருக்கும் இது நடுவுல வந்து எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு? அவங்களும் எல்லாம் ரெண்டு பேரும் பண்ணிட்டாங்க. யூஸ்வலா வந்து வோடபோன் தான் வந்து மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து லாஸ்டா பண்ணிருக்காங்க. அதனாலதான் சொல்லிக்கிறாங்க நிறைய பேரு ஏற்கனவே உங்களை விட்டு எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. மத்த இதுக்கு இப்ப வேலையை வேற ஏத்துறீங்க, 5G வேற எப்போ வரும் தெரியல அப்படின்னு போட்டிருக்காங்க. 7 likes 50 dislikes the VI price. 51 இப்ப இது வந்து கிட்டத்தட்ட ஏர்டெலுக்கு மேட்சிங்கா தான் இருக்கு. ஜியோ தான் இப்போதைக்கு கொஞ்சம் சில பிளான்ஸ் வந்து சீப்பா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜியோ அடுத்தது வந்து ஏர்டெலும் வோடபோன் ரெண்டுமே கிட்டத்தட்ட பிளான்ஸ் வந்து அதே ரேஞ்சில் இருக்கு. என்னது இது, 1GB per day 300 rupees? எஸ், அது வந்து சரி. 5G 5G-க்கா? 5G இருக்கா வோடபோன்ல? எங்க இருக்கு? சாரி, இனிமே தான் வரும். வரும் தான் சொல்லிருக்காங்கல. சரி சரி. அது தவிர வந்து 2GB இது இருக்குல்ல, இதுலயாவது இவங்க நைட் அன்லிமிட்டட் எல்லாம் குடுக்கறாங்க.
ஸோ அன்லிமிட்டெட் நைட் டேட்டா இந்த மாதிரிலாம் கொடுக்குறேன். ஏன்னா எங்கிட்ட 5G இல்லை. இப்போ அன்லிமிட்டெட் 5G வேணும்னா மினிமம் வந்து 2GB பிளானில் தான் வரும் ஜூலை 3rd தேதியிலேருந்து. ஜியோ ஏர்டெல் ரெண்டுத்துலையுமே 1.5GB பிளான்லாம் போட்டால் உங்களுக்கு போடவே இல்லையே போட்டிருக்காங்க, அவங்க ரிலீஸில் போட்டிருக்காங்க சின்னதாக போட்டிருக்காங்களா. 2GB பர் டே பிளானில் மட்டும்தான் வரும், அதனால போட்டுருவேன். ஜியோவாவது முன்னாடியே ரீசார்ஜ் பண்ணி போட்டுடலாம், ஏர்டெல்லாம் முன்னாடியே ரீசார்ஜ் பண்ண முடியாது. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஜூலை 3rd தேதிக்கு அப்புறம் பிளான் முடிஞ்சிச்சுன்னா முன்னாடி இதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கு வந்து 1.5GB பிளான் போட்டால் இன்னும் இந்த காலி ஆயிடுச்சு டேட்டாவே வரலையேன்னு பார்த்தா அன்லிமிட்டெட் கிடையாது அப்படின்னு. ஆமாம் ஆமாம் எல்லாத்துலேயுமே அதே தான். எல்லாத்துலயுமே அப்டூ 20% அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்றாங்க. சரி பிஎஸ்என்எல்லும் தெரியல, பிஎஸ்என்எல் இன்க்ரீஸ் பண்ணுவான்னு சொல்றாங்க. சில பேர் கேட்டா பிஎஸ்என்எல்லாம் பண்ண மாட்டாங்க, சில இடத்துல வருது 4G அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா 2 MP இருக்க போகுது கரெக்டா. இதுல கீழே போட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் AI கேமரா ஃபோன் ரெஃபர்ஸ் டு ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ரியல்மி. ரியல்மியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து AI கேமரா. நீங்க எல்லாம் என்ன வச்சிருக்கீங்க, வெறும் ஐ கேமரா வச்சிருக்கீங்க, ஏவே இல்ல. பெர்ப்ளெக்சிட்டியோட ஆல்ரெடி டைய பண்ணியாச்சு. என்ன பண்ணிருக்கீங்க கேமரா? அது கேமரா இல்ல, என்ன அதுக்கும் கேமராக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்ல. கேமராவெல்லாம் அதெல்லாம் விடுங்க நீங்க. போன்ல கேமரா நதிங்க, போன் ரியல்மில கேமரா ரியல்ங்க. அதேதான் இருக்கும் 30,000 30 OLED screen, 50 MP camera, 8 MP ultra wide, 2 MP macro, AI features, AI eraser, AI smart imaging, AI studio, இதெல்லாமே இருக்கு. Pantone color of the year. Peach fuzz. இதுக்கு முன்னாடி Moto ல வந்து இந்த ரெடி ஆயிடுவீங்க போல இருக்கு. Pantone color க்கு Peach fuzz வந்து இதுக்கு முன்னாடி Moto ல யூஸ் பண்ணாங்களா, இப்போ வந்து இதுல யூஸ் பண்றாங்க அப்படினு போட்டுருக்கு. அது தவிர பச்சை கலர்ல இருக்கு. 32 MP front camera இருக்கு. IP64 ரேட்டிங்ஸ் இருக்கு. 5000 mAh 45 watt fast charging இருக்கு. இப்போதைக்கு ஓப்போ குளோபல் சைட்ல இருக்கு, கூடிய சீக்கிரம் வந்து தாய்லாண்டில் மற்ற கண்ட்ரீஸ்லாம் வரும். அப்போ இது இந்தியாவுக்கு இல்ல, இந்தியாவுக்கு வருமா தெரியல இப்போதைக்கு. என்ன ப்ரோ வரப்போகுது இல்லையா? ஆமா ஆமா, கூடிய சீக்கிரம் பண்ண போறோம். விக்கி போய் என்ஜாய் பண்ணுவோம். ஜாலிதான். அடுத்தது இன்ஃபினிக்ஸ் ஜீரோ புக் அல்ட்ரா ஏஐ பிசி வந்து அந்த புது இன்டெல் கோர் அல்ட்ரா அந்த சிப்ஸை வச்சு லான்ச் பண்ணிடுறாங்க. ஆமாம், இன்ஃபினிக்ஸ் நிறைய லேப்டாப் லான்ச் பண்ணுவாங்க. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இந்த ப்ரைஸ் யாரும் லான்ச் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். 50,000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்ச், ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 50,000 ரேஞ்சில் இருக்கு. இப்போதைக்கு
இப்போ பார்த்தா வந்து இவங்க இதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க, சும்மா சைலண்டா அப்படியே பார்ட்னர்ஷிப் அப்படின்னு போட்டு ஹம்பிளிங்கா. இதுல வந்து மூணு மாடல் இருக்கு, அல்ட்ரா 5 இருக்கு, அல்ட்ரா 7 இருக்கு, அல்ட்ரா 9 இருக்கு. மூணுத்து டிஃபரண்ட் பிரைஸ் பாயிண்ட்ஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால விண்டோஸ் 11 கோபைலட்க்கு வந்து இது ரொம்ப இதுவா இருக்கும் அப்படின்னு. சோ அப் டு 32 GB வரைக்கும் ரேம் சப்போர்ட் இருக்கு. அவங்களோட கூலிங்காக வந்து ஐஸ்டாம் டுவல் கூலிங் அது வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஏ பவர்டு பியூட்டி கேமரா, ஃபேஸ் ட்ராக்கிங், பேக்ரவுண்ட் ப்ளர், இதெல்லாம் ஏ வெச்சிருக்காங்க. பியூட்டி கேமரா உங்களுக்கு லேப்டாப்ல கூட வெப் கேம்லயே வந்து எல்லாம் இன்டகிரேட் பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கலாம். ஜூம் எல்லாம் தெரியுமா வளமா, ஜூம் எல்லாம் பல பலன் மேக்கப் போட்டாங்க. வைஃபை 6 இருக்கு, வைஃபை 6 இருக்கு, அப்புறம் ப்ளூடூத் 5.2 இருக்கு, 100 வாட் டைப் சி வந்து ஹைப்பர் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கூட இருக்கு. இதுதான் இருக்குறதே இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே சீப்பஸ்ட் ஏஐபிசிஸ் போடுறது. ஆமா வாங்கிங்க. சைனால நிறைய இருக்கும், மேபி இந்தியாக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். சைனால இந்த மாதிரி நிறைய இருக்கு. கம்பெனியே வாங்கி வேண்டாரா, என்னடா லேப்டாப் பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ Realme ல இருந்து அடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் வாங்கிடலாம்னு யோசிக்கிறேன். ஸ்டார்டிங் பிரைஸ் நம்ம பாக்க கிட்ட தான் வாங்கிட்டேன் Realme. ஆமா இப்ப என்னன்னா சேர்த்து வருது Honor 200 சீரிஸ் வேற லெவல்ல இருக்கு. நீ வேற நேர்ல போய் பாத்துட்டு வந்தானா சேர்த்தையா? ஆமா என்ன சொன்னாரு, நீ Realme ல இருந்து ஆர்டர் வந்துருந்தாரு அப்படி அவங்களே. அவர் ரொம்ப டிசைனரபிளா இருக்கு வேணாம் அப்படின்னு. ஸோ இதில் வந்து மூணு மாடல் இருக்குது. 60,000 ரூபாய்க்கு வந்து அல்ட்ரா 5 16 512 இருக்கு. இதே 16 512 வந்து அல்ட்ரா 7 70,000, அல்ட்ரா 9 வந்து 32 1 TB வந்து 85,000 ரூபாய்க்கு விற்கிது. ஸோ இது ஜூலை 10th சேல் போகுது. அடுத்தது குவால்காம் ஈஸியர் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் ஓஎம்ஸோட பார்ட்னர்ஷிப் பண்ணி. இது பலகாலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க, நாங்கள் வந்து ஓஎம்ஸோட பார்ட்னர்ஷிப் பண்ணுறோம்ன்ட்டு. ஸோ இப்போ இதுவும் அதான் சொல்லியிருக்காங்க. கூகுள் ட்ரிபிள் அப்டேட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்க. இப்போ யாருமே வந்து முன்னாடி மாதிரி இல்லை, திடீர்னு நடுவில் இது பண்ணாங்க பயங்கரமாக கொடுக்குறோன்ட்டு. பிக்சல் மட்டும்தான் உருப்படியாக வந்துகிட்டு இருக்கா, அதுவே சாம்சங் வருது ஓரளவுக்கு. சாம்சங் கரெக்டாக கொடுத்துட்றேன். இந்த மோட்டரோலாலாம் மோட்டரோலாலாம் இப்போ கேட்டால் இம்ப்ரூவ் பண்ணுவோம் பண்ணுவோம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி குவால்காம் சொல்கிறான், மீடியா டெக் மீடியா டெக் அது தெரியாது. மீடியா டெக்லாம் வேஸ்ட்டுக்கு. ஏன்னா அப்புறம் எதுவும் சிஎம் அந்த ஃபோனில் அதை போட்டிருக்காங்க. அந்த ஏன்னா அந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல குவால்காம் போக முடியாது. ஆமாம் வேற ஆப்ஷன் இல்லை குவால்காம் கிட்ட. அதனால தான் வந்து இப்போ மீடியா டெக் இது பண்ணிட்டு இருக்காங்க. மீடியா டெக் இருக்கிறதுலே கம்மி காசுக்கு இது கொடுக்கறது மீடியா டெக் மட்டும்தான். ஓகே அந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல. கொஞ்சம் சீக்கிரமா பண்றோம் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு கோடிங் ஏதோ சேஞ்ச் மிஷினரி இதெல்லாம் வந்து இது பண்றோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது ஜம்ப் ஹெட் பட்டன் அப்படின்னு வந்துருக்கு. இப்ப என்னன்னா இந்த பட்டன் நமக்கு அப்படியே ஜம்ப் ஹெட்னா டக்குன்னு வந்து அப்படியே ஜம்ப் பண்ணிடலாம். இதெல்லாம் எங்க ஜம்ப் ஆகும், 10 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் இந்த செகண்ட்ஸ் அப்படியே அடுத்தது ஜம்ப். இப்ப சாப்டர் ஜம்ப் எல்லாம் இருக்குல்ல, நம்ம வந்து நிறைய சாப்டர் டைம் ஸ்டாம்ப் அதெல்லாம் வந்து இந்த இது கொஞ்சம் இதுவாக வரும். எதோ பயங்கரமான இது போயிட்டு இருக்கு, வேன
வந்துருச்சு. நாம வந்து நியூஸ்க்கு அப்படியே டைம் கோட் போட்டோம் அப்படினா எனக்கு இந்த நியூஸ் பிடிக்கல இந்த நியூஸ் பிடிக்கல இந்த நியூஸ் பிடிக்கலனு போயிட்டே இருக்கலாம் ஜம்ப் ஆயிட்டு கீழே இது பண்ணாம இப்போ ஜம்ப் ஆயிட்டு இங்கே ஈஸியா வச்சிட்டாங்க. ஆனா இப்போதைக்கு யுஎஸ்ல ரோல் அவுட் ஆயிருக்கு, மத்த இதெல்லாம் வந்து கூடி சீக்கிரம் ரோல் அவுட் ஆகுன்றாங்க. யூடியூப் ஷார்ட்ஸுக்கு வந்து இப்போ பிக்சர் இன் பிக்சர் வந்துச்சு. ஸோ நார்மல் இதுக்கு வந்துருந்ததுல இப்போ வந்து ஷார்ட்ஸுக்கே வந்து பிக்சர் இன் பிக்சர் வருது. நார்மல் சும்மா ஷார்ட்ஸ் இப்படி ஓடிட்டு இருக்கோம். சூப்பர் யூடியூப் ஷார்ட்ஸ் அடுத்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கு கொண்டு வாங்க. எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கோம், சைடுல அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கேன் ரீல்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ஈஸியர் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீச்சர்ஸில் வந்து ஸ்மார்ட் டவுன்லோட்ஸில் யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து ஸ்மார்ட் டவுன்லோட் வந்துச்சான். ஸோ உங்களுக்கு ஆஃப்லைனில் வந்து ஷார்ட்ஸ் பார்க்கணுன்னா ஸ்மார்ட் டவுன்லோட் சரியா, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட்ஸ்லாம் வந்து கான்ஃப்ளிக்டிங்காக இருக்கு. டவுன்லோட் பண்ணி 5G கொடுக்குறாங்க, செம ஸ்பீடாக இருக்கு, ஷார்ட் வீடியோ 1 மினிட் தான் டவுன்லோட். இல்லை இப்போ எங்கேயாவது ஃப்ளைட்டில் போகிறீங்க, எங்கேயாவது நெட்ஒர்க் இல்லை, அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாட்டேன். இல்லை அதுக்கு தான் இந்த மாதிரி இது வெளில வரதுக்கு போதும் ஷார்ட்ஸ் வந்துக்கலாம். அதே கேக்க யூடியூப் கைஸ் உங்களுக்கு தான் இந்த ஐடியாஸ்லாம் மார்க்கெட்டிங் கான்வர்சேஷனல் ஏஐ.
நினைக்கிறேன் பண்ணுமா 4K வீடியோ குவாலிட்டி வந்து ஃபோன்ஸுக்கு கொண்டு வரும், டேப்லெட்ஸு டிவிஸுக்கெல்லாம் 8K டிவிஸ்க்கெல்லாம் வந்து நாங்கள் 8K வீடியோ கொண்டு வரோம், 8K கண்டென்ட் VR ஹெட்செட்டுக்கெல்லாம் எல்லாம் கொண்டு வரீங்க. இங்கே 4K 8K வீடியோக்கெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து பேண்ட்விட்த் வந்து பயங்கரமாக இருக்குமே. கரெக்டு, அதுக்கு தான் நாங்கள் 5G அன்லிமிட் வச்சுருக்கோம், 349 ருபீஸ். அதான் டிவிக்கு மோஸ்ட்லி அந்த ப்ராட்பேண்ட் வச்சு இது பண்ணிடுவாங்க, 100 MBPS கொடுக்குறோம், 100 MBPS கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நிறையா இருக்குது, ப்ரீமியம் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, இன்னும் நிறையா பிளான்ஸ் வச்சுருக்காங்களாம். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த நீங்கள் வந்து ப்ரீமியம் காசு கொடுத்து இது பண்ணுறீங்க, உங்களுக்காக நாங்கள் நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டெக் மஹிந்திரா ப்ராஜெக்ட் இண்டஸ் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஃபார் இண்டிக் லாங்குவேஜஸ், இந்தியன் லாங்குவேஜஸ்க்காக வந்து இவங்க இது பண்ணுறாங்க. இதில் டெய்லர்ட் ஸ்பெசிஃபிகலி ஃபார் ஹிந்தியா, அது தவிர வந்து 37+ டைலக்ட்ஸுக்கு வந்து கொண்டு வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 37 டைலக்ட்ஸ்னா அப்படின்னா இவங்க தான் லீடிங்ல இப்போதைக்கு வந்து பண்றோம் டெக்னாலஜி தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்டெல் பேஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்யூஷன் யூஸ் பண்றாங்களாம். பாருங்க எத்தனை பேரோட பார்ட்னர்ஷிப், டெல்லு இன்டெல் இவங்களோட பார்ட்னர்ஷிப். இன்டெல் வந்து ஜெனான் ப்ராசர் வந்து யூஸ் பண்றோம், கவுடி AI ஆக்சிலரேட்டர்ஸ் தான் அவங்க யூஸ் பண்றாங்க, they are not using NVIDIA. நம்ம இன்டெல் ஓடுது தான், இன்டெல் ஓடுது தான். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்போ பப்ளிக் வருமா அப்படின்னு தெரியல, இவங்க வந்து இதுதான் போட்டிருக்காங்க. பார்ட்ஸ் ஆஃப் இந்தோனேஷியா, அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தோனேஷியா அண்ட் இட்ஸ் டைலக்ட்ஸ். ஸோ அது இல்லாமல் நிறைய டைலக்ட்ஸில் வந்து இது போர்டு. அடுத்தது கூகுள் டிரான்ஸ்லேட் 110 லாங்குவேஜுக்கு வந்து சப்போர்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பஞ்சாபி, மார்வாரி அந்த மாதிரி எக்கச்சக்க லாங்குவேஜ் ஆல்ரெடி ஹிந்தி தமிழ்லாம் இருக்குது, இப்போ வந்து இன்னும் நிறையா. ஸோ இப்போ வந்து அவங்களோட இனிஷியேட்டிவ் வந்து 1000 லாங்குவேஜ் வந்து தொடணும் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் அப்படின்னு ஒரு பிளான். இது வரைக்கும் ஆடே பண்ணாத துளு லாங்குவேஜ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்களாம். துளு லாங்குவேஜ் பற்றி ட்விட்டரில் ஒருத்தன் இருக்கான் அம்ரித் ஷெனாவான்னு சொல்லிட்டு, துளு பையன், அவன் வந்து சொல்கிறான் யாருமே ஆட் பண்ணல, கூகுள் ஆட் பண்ணிட்டாங்க. எஸ் அதாவது ஜெமினி அதெல்லாம் இருக்குல்ல, அது வேற இது வேற, கரெக்டா? இதே மைக்ரோசாஃப்ட் கூட சயின்ஸுக்குன்னு ஒன்று தனியாக வச்சுருக்கான், இது லாங்குவேஜுக்குன்னு தனியாக ஒன்று பண்ணுறாங்கல்ல, வெரி நைஸ். அடுத்து ட்ராய் புது இம்போர்ட்டிங் ரூல்ஸ் வந்து இன்னிலேருந்து July 1st இன்னிலேருந்து வந்து எஃபெக்டிவாக ஆயிடுச்சு. என்னவா இப்போ என்னன்னா, இப்போ ஏதாவது சிம்போர்ட்டிங்க்கு வந்து ஒரு இது மாதிரி ஒரு கோடு மாதிரி ஒன்று வரும், இப்போ வந்து அது வந்து 1 week அப்புறமா தான் வரும், இமீடியட்டாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து தான் ஃப்ராட்ஜனம் பண்ணுறாங்க, சிம்மு ஸ்வாப்பிங் அந்த ஃப்ராட்ஜனம்லாம், அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக வந்து இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க இப்போ, அதுல 10-day வெயிட்டிங் பீரியடா? இப்போ முன்னாடியே 10-day வெயிட்டிங் பீரியட் இல்ல இல்ல, அந்த சர்க்கிள் மாத்தினா தான் 10-day வெயிட்டிங் பீரியட், ஒரே சர்க்கிள்க்குள்ள மாத்தினா 2 days முடிஞ்சிரும். இதுக்கு முன்னாடி 2-4 days ஆச்சா, இப்போ வந்து அத 10 days ஆகிருக்காங்க அப்படினு போட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேர் சிம் ஸ்வாப்பிங் ஃப்ராட்லாம் நிறைய பண்ணுறாங்களாம். ஆமாம், நிறைய வந்து கரெக்ட் தான் அந்த மாதிரி, அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக வந்து நிறைய இதெல்லாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன சிம் ஸ்வாப்பிங்னா எப்படி பண்ணுறாங்க? தான் உங்கள் பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி இங்கே சிம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வச்சு புது சிம் வாங்கிடுவாங்க.
உங்களுக்கு காலி ஆயிட்டு அங்க அப்படியே போயிடும் அவ்வளவுதான். சரி ஓகே ஓகே, நல்ல இந்த பகிரங்கமான நியூஸோட இன்னைக்கு முடியுது எபிசோடு. ஆமா பயப்படாம இருங்க, நாளைக்கு ஆண்டவர் வந்துருவாரு. வேர் செல்லி சொன்ன நாளைக்கு பார்ப்போம். விக்னேஸ்வர், சி எச் என், பரத்வாஜ், நன்றி, வணக்கம், குட் பை.